கச்சத்தீவு விவகாரத்தை தாங்கள் கையில் எடுத்த பிறகுதான் மக்களுக்கு உண்மை தெரிந்துள்ளதாக கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை தெப்பக்குளம் மைதானத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர் உதயநிதி கொச்சையாக பேசி வருவதாகவும் இனிமேல் அவரை போதை உதயநிதி என அழைப்போம் என்றும் கூறினார். இலங்கையை பொறுத்தவரை அவர்கள் பிரச்சினை செய்யவில்லை எனவும், 2014 வரை துப்பாக்கிச்சூட்டில் மீனவர்கள் இறந்தார்கள், ஆனால் திமுக தங்கள் மீது பழி சுமத்துகிறது எனவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இன்னை கச்சத்தீவு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எடுத்த பிறகு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா தெரியலையா? மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இதை வந்து மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு அமைச்சர் சொல்றாங்க, இந்த ஆர்டிஐ ரெக்கார்டே ஃப்ராடு. பாருங்க, இந்த அளவுக்கு படிச்சவங்க அவங்கலாம் ஆர்டிஐ வந்து அண்ணாமலையே நைட் உட்காந்து 2 மணிக்கு டைப் அடிச்சு அதை வெளியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து விட்டுருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க. இந்த அளவுக்கு தான் அவருடைய பொது அறிவு இருக்கு. அண்ணா, கச்சத்தீவை பொறுத்தவரை முதலமைச்சர் தானே மேடையேறி தேர்தலுக்கு முன்பு ஒரு மேடையாக ஏறி கச்சத்தீவை பத்தி இவங்க தானே பேசினாங்க, எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, ஐயோ அம்மான்னு இவங்க தானே கத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட உண்மையை சொன்ன பிறகு எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது? எங்களுடைய கடமையை, ஜனநாயக கடமையை செய்திருக்கின்றோம். மக்கள் இதை வரவேற்கின்றார்கள். அட்லீஸ்ட் மீனவ சொந்தங்களுக்கு கடைசியாக 50 ஆண்டுகள் கழித்து உண்மை தெரிஞ்சிருக்கு, இதான் உண்மையா அப்படின்னு. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக இந்திய ஜனநாயக கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் இடையர்பாளையம் பகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய வந்தபோது IJK இணை பொதுச் செயலாளர் லிமாரோஸ் மார்டின் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவையின் பல்வேறு பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.